ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி கைஸ். இப்போ எல்லாரும் அவங்க ஆத்ம எண்ணத்தில் இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து நம்ம செல்ஃபோன் டவர் வந்து ஜென்ரலாக நம்ம அது மூலியமாக சிக்னல் கிடைக்கப்பெற்று நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த செல்ஃபோன் டவரில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ வாங்க நான் ஒன் பை ஒன்னாக அந்த நேமை மென்ஷன் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் இதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் கைஸ். இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் தான் நமக்கு வந்து எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய பேசிக் பாயிண்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து தொடர்ச்சியாக பிஎஸ்சி எம்எஸ்சி கெட்வே எம்எஸ்சி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரான்ஸீவர் ஸ்டேஷன். ஸோ இதோட மீனிங் வந்து ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே பண்ணும். ஸோ அதுதான் அங்கே பேஸ்ன்றனால அதோட அப்ரிவேஷன் வந்து பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக தேவை வந்து நமக்கு இபி எலக்ட்ரிசிட்டி வேணும். ஸோ இது இபி த்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த இபியோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ சம்டைம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் அதை ஸ்டெபிலைசர் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கான்ஸ்டன்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்காக பிஎம்யூன்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிஎம்யூனா பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட். நம்ம இதில் யூஸ் பண்ணுற பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா டிசி பவர் பிளான்ட், அதாவது டைரக்ட் கரண்ட். ஏசியை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இன்புட்டாக நமக்கு வந்து பிடிஎஸ்க்கு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்காக அந்த பவர் பிளான்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி பேங்கு. இது ஒவ்வொரு பேட்டரியும் 2 வோல்ட் வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்லாமே சீரீஸில் கனெக்ட் பண்ணி -48 வோல்ட் வந்து அவுட்புட் எடுத்துருப்பாங்க மேஜர் சைட்டுக்கு. சம்டைம் வந்து 24 அவுட்புட்டும் எடுக்கும். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டீசல் ஜென்ரேட்டர். டிஜின்றது டீசல் ஜென்ரேட்டர், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஆல்டர்னேட்டாக டிஜி வந்து நமக்கு ரன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா. இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னாக்கா டிஷ் டைப்லேயும் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்கும். நம்ம ரெண்டு விதமான ஆண்டனா வந்து நம்ம செல்ஃபோன் டவரில் மேஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே கைஸ், இது இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த டவரில் வந்து இருக்குது. இதை பேஸ் பண்ணி நிறையா சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா ஓஎஃப்சி அண்டு கோஆக்சியல் கேபிள்ஸ், அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இதோட டெத் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ். ஓகே கைஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஓகே பாய் கைஸ். அப்புறம் ஒரு விஷயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோ வந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.